Peppers Entertainment Television. Turn on the heat. பெப்பர்ஸ் டிவி நேயர்களுக்கு காளியூர் நாராயணனுடைய அன்பு வணக்கங்கள். தாய், தாரம், மகன், குடும்பம், இதெல்லாம் நம்முடைய கூட்டு குடும்பத்தில் இந்தியாவில் ரொம்ப விசேஷமாக தொன்று தொட்டு பழக்கப்படுத்துகிறோம். இதை உலகம் இருக்கிற அத்தனை பேரும் இந்த கலாச்சாரத்தை பார்த்து ரொம்ப ஆச்சரியப்படுறாங்க, ஆசைப்படுறாங்க, நம்மளை மாதிரி வாழணும்னு நினைக்கிறாங்க. எப்படிப்பட்ட கலாச்சார விருத்தி எந்த நாட்டில் எப்படி இருந்தாலும் கடைசியில் இதுக்கு தான் வரணும். அதாவது கூட்டு குடும்பமாக இருக்கணும். தாய், தந்தை, மகன், பேரன், பேத்தி, கொள்ளு தாத்தா, கொள்ளு பாட்டி, இவரெல்லாம் சேர்ந்து வாழறதுல தான் ஒரு உண்மையான அர்த்தமுள்ள வாழ்க்கை இருக்குன்றதை மக்கள் ரொம்ப சீக்கிரத்தில் புரிஞ்சுக்கிற ஒரு நிலைமை வந்துட்டுருக்கு. இப்போ குடும்பங்கள் நிறைய விரிந்து கிடக்கு. அந்த நிறைய விரிந்து கிடக்கக்கூடிய ஒரு குடும்பங்களில் தனித்தனியாக ஒரு சேம்பர் லைஃப்னு சொல்லுவாங்க. அவங்கவுங்க ஒரு தனி ரூமில் வாழற மாதிரி ஒரு வாழ்க்கையை வந்து ஒரு தரத்தை கற்றுட்ருக்காங்க. அதுக்கு பலவிதமான நவநாகரிக பழக்கங்களும் நவநாகரிக ஏற்பாடுகளும் ஏற்பட்டிருக்கு. இது தவிர்க்க முடியாமல் தான் இருக்குது. ஆனால் இது உணரக்கூடிய காலம் ரொம்ப தூரத்தில் இல்லை. ரொம்ப சீக்கிரத்தில் அது உணர்ந்து அந்த குடும்ப வாழ்க்கைக்கு திரும்புவாங்க. இப்போ இருக்கிற சூழ்நிலையில் மக்கள் அந்த மாதிரி நல்ல ஒரு கூட்டு குடும்பத்தினுடைய இன்பத்தை உணர்கிறதுக்கு சில விஷயங்கள் கையாண்டமானால் நமக்கு இருக்கக்கூடிய ஒரு நிலைப்பாட்டில் அதிகமான ஒரு மாறுதல் செய்யாமல், ஒரு டிராஸ்டிக் சேஞ்சஸ் பண்ணாமல், நம்ம இருக்கிற நிலையிலேயே எப்படி சௌக்கியமாக வாழலான்னு சொல்கிறதுக்கு சில குறிப்புகள் இன்றைக்கி சொல்ல போகிறேன். இந்த தாய், தாரம் அப்படின்ட்டு இருக்கு. இந்த நிறைய பசங்க இன்றைக்கி என்ன சொல்கிறாங்கன்னா, எனக்கு அம்மா தான் முக்கியம்ன்றாங்க. அந்த அம்மா தான் முக்கியன்றது ரொம்ப ஒரு பெரிய புனிதமான உன்னதமான ஒரு சொல். ஆனால் அம்மா தான் முக்கியம்னு சொன்னால் நம்ம திருமணமும் பண்ணிக்க வேண்டியிருக்கு, மனைவியே முக்கியன்றதையும் நம்ம மனசில் கொள்ளணும். எனக்கு அம்மாவுக்காக தான் மனைவி வேணும், அம்மாவுக்கு ஒத்தாசை தான் பண்ணணும் மனைவின்னு சொன்னால் நீங்கள் ஒரு அடிமையை விலைக்கு வாங்குறதா தான் அர்த்தம். அந்த தாயினுடைய ஸ்தானம் வேறு, தாரத்தினுடைய ஸ்தானம் வேறு, அது ரெண்டையும் புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் இன்றைக்கி குறிப்பிடறதுக்கு காரணம், இன்றைக்கி டைவர்ஸ் ரேஷியோ நிறைய இருக்குது. அதை தவிர்க்கிறதுக்கு இன்றைக்கி சொல்லக்கூடிய செய்திகள் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும். இந்த தாயின்னு சொல்கிறவள் யார், தாரம்னு சொல்கிறவள் யார் அப்படின்னு பார்க்க போகிறோம். தாயின்னு சொல்கிற வந்து பூஜ்ய வஸ்து, பூஜிக்க வேண்டிய ஒரு பொருள், அவர்களை நாம் வணங்க வேண்டிய ஒரு தெய்வம், கண்கண்ட தெய்வம், பிரத்யட்ச தெய்வம். தாய்க்கு ஈடான ஒரு உறவு இந்த உலகத்தில் எதுவுமே இருக்க முடியாது. தாயை மதிக்காதவன் வாழ்ந்ததாக சரித்திரமே கிடையாது. தாயை கைவிட்டவன் என்றைக்குமே எந்த கதியும் அடைய முடியாது. எந்த லோகத்துக்கு போனாலும் அவனுக்கு சௌக்கியம் கிடைக்காது. நரகத்திலேயே சிறந்த நரகமாக தான் அவனுக்கு கிடைக்கும்னு சாஸ்திரங்களும் வேதங்களும் சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட உயர்வான ஸ்தானத்தை கொடுக்கக்கூடிய தாய்க்கு நம்ம கொடுக்க வேண்டிய மரியாதைகளை கொடுக்கணும், உரிமைகளை கொடுக்கணும், அவங்களுக்கு வசதிகளை கொடுக்கணும். கடைசி வரைக்கும் அவங்கள கைவிடக்கூடாது. அவங்க மனசு நோக்க முடியுமா நடந்துக்கக்கூடாது. அந்த காலத்தில் வந்து தஞ்சாவூர் போன்ற தேசங்களில் தினமும் தாய் தந்தையரை வணங்கும் பழக்கம் இருந்தது, இன்றைக்கும் இருக்குது. திருச்சி, தஞ்சாவூர் பக்கம் அது நிறைய இருக்குது. மற்ற இடங்களில் ஒரு சில அந்த ரூட்ஸ், அதனுடைய அந்த கல்ச்சர்னாலும் சில இருக்குது. ஆனால் மற்றவர்களும் அதை மறந்துட்டாங்க. தாய் தந்தையரை சேவிக்கிறது போல் ஒரு பெரிய புண்ணியம் வேறு எதுவும் கிடையாது. ஆனால் இந்த தாயாரிடம் நீங்கள் மரியாதை செலுத்தணும், சாப்பாடு போடணும், துணிமணி வாங்கி கொடுக்கணும், கடைசி மட்டும் கைவிடக்கூடாதுன்றது எவ்வளோ உண்மையோ அவ்வளோ உண்மை. அவங்களுடைய அட்வைஸையும் கேட்கக்கூடாதுன்றது ஒரு உண்மை இருக்குது. ஏன்னா அவங்க அட்வைஸ் வந்து அவங்க காலத்துக்குரியது, உங்கள் காலத்துக்கு ஏற்புடையதல்ல. அதனால் அவங்கள்ட்ட அன்பு செலுத்துங்க, ஆனால் அவங்கள வந்து அட்வைஸராக எடுத்துக்காதீங்க. ரெண்டாவது, எனக்கு தாய் தான் முக்கியம்னு சொன்னால் நமக்கு திருமணமே செய்து கொள்ளக்கூடாது. திருமணம் செய்து கொள்ள வேண்டியவராக இருந்தால் தாரத்துக்கு கொடுக்க வேண்டிய இடத்தையும் நீங்கள் கொடுக்கறதுக்கு ரெடி பண்ணிக்கணும். தாயின்றது பூஜ்ய வஸ்துன்னு சொன்னோம். அப்போ தாரம்ன்றது யார்? தாரம்ன்றது வந்து போக்கிய வஸ்து, அனுபவிக்க வேண்டிய ஒரு வஸ்து. வஸ்துன்னா அது அக்ரிணை அல்ல, அது சொல்லக்கூடிய ஒரு சொல்லுடைய நயத்தில் அமைஞ்சது. அந்த வஸ்துன்னு சொல்லக்கூடிய அந்த மனைவியானவள் நமக்கு ரொம்ப புனிதமான உறவு கொண்டவள். நமக்கு அத்தாய்க்கு அடுத்தபடி தாய்க்கு பின் தாரம்னு சொல்லி நம்முடைய உடலாலையும் மனதாலையும் நேசித்து போற்றி அவரோடு இணைந்து இல்லற சுகத்தை கண்டு நல்ல உத்தம தாம்பத்தியங்களை பண்ணி நம்முடைய வம்சங்களை பெருக்க வேண்டிய ஒரு கடமையுடைய தர்ம பத்தினின்னு பேர். அதனால தான் தர்ம பத்தினின்னு சொன்னாங்க, வெறும் பத்தினின்னு சொல்லலை.
நம்முடைய தர்மானுஷ்டானங்களை கடைப்பிடிக்கிறதுக்கு ஏற்பட்ட உகந்த ஒரு பெண்ணுடைய துணை தான் தர்மபத்தினின்னு சொல்கிறோம். அப்போ அந்த தர்மபத்தினியை என்ன பண்ணணும்னா, போக்கியமான வஸ்துவை அனுபவிக்கணும், அவங்கள கடைசி வரைக்கும் கைவிடக்கூடாது, அவங்களுக்கு வந்து மனசினால் கூட நம்ம துரோகம் பண்ணக்கூடாது, நமக்கு அப்புறமா அவங்களுக்கு வேண்டிய சகல வசதியும் பண்ணி வைக்கிறதுக்கு நம்ம தயாராக இருக்கணும், அவங்களுக்கு எத்தனை விதமான வாழ்க்கையினுடைய தேவை இருக்கோ அத்தனையும் பூர்த்தி செய்யக்கூடிய ஒரு ஆண்மகனாக நாம் இருக்க வேண்டும். எனக்கு தாய் முக்கியம், அதனால் எனக்கு வந்து தாரத்தை பற்றி கவலை இல்லைன்னு சொல்கிறது பெரிய பஞ்சமா பாதகத்தில் ஒன்று தான் அது. அதே மாதிரி எனக்கு மனைவி தான் முக்கியம், எங்கள் அம்மா வேண்டான்னு சொல்கிறது அது மிகப்பெரிய பாவம். அது தாயும் வேண்டும் மனைவியும் வேண்டும். இது எப்படின்னு சொன்னால், ஒரு சர்க்கஸ் கூடாரத்தில் ஒரு ரிங் மாஸ்டர் இருப்பார். அந்த ரிங் மாஸ்டர் வந்து கையில் ஒரு சாட்டை வச்சுருப்பார். அந்த சர்க்கஸ் கூடாரத்துக்குள்ளே ஒரு சிங்கம் வச்சுருப்பார், ஒரு ஆடும் வச்சுருப்பார். அந்த சிங்கம் வந்து சாப்பிட்டுடுமேன்னு சொல்லி ஆடு வேண்டான்னு சொன்னால் சர்க்கஸ் நடக்காது. அந்த ஆடு பயப்படுறதேன்னு சொல்லி சிங்கம் வேண்டான்னு சொன்னால் சர்க்கஸ் நடக்காது. ரெண்டையும் ஒரே கூடாரத்தில் வச்சுக்கணும், ஒன்றை ஒன்று சாப்பிடாமல் பார்த்துக்கணும், ஒன்றை ஒன்று பயப்படாமல் பார்த்துக்கணும், அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும். அது இந்த சாட்டியை வச்சுக்கணும், அதுதான் குடும்பத் தலைவன் பேர், அந்த குடும்பத்தை நிர்வாகம் பண்ணுறவன் பேர். இந்த மாதிரி ஒரு அடிப்படை ஆதாரத்தோடு நீங்கள் செயல்பட்டால் தான் உங்களுக்கு தாயும் கிடைப்பாங்க, தாயும் நிலைப்பாங்க, தாரமும் கிடைக்கும், தாரமும் நிலைக்கும், குடும்பமும் நல்ல சுபித்தமாக இருக்கும், கூட்டு குடும்பத்தினுடைய சந்தோஷத்தை நீங்கள் உணர்வீங்க, வயதானவர்களுடைய அனுகிரகத்தோடு ஆசீர்வாதத்தோடு அந்த குடும்பத்தில் லட்சுமி கடாட்சம் தாண்டவும் ஆடும், அந்த வயது இளம் வயதுடைய மனைவியினுடைய சுகத்தினால உங்களுடைய லோகாச்சாரமான விஷயங்களில் இன்பம் கிடைக்கும், உங்களுடைய வம்சவிருத்தி கிடைக்கும், சுவார்த்தம் கிடைக்கும். அவை இத்தனை வழ நல்லதெல்லாம் உங்களுக்கு வந்து அந்த தாரத்து மூலமாக கிடைக்கிறது, அது மூலமாக வம்சவிருத்தி ஏற்படும். எப்போவுமே ஒரு குடும்பத்தில் புதிதாக ஒரு பெண் வந்தால் சிலது வந்து இந்த நவீன காலத்தில் பலவிதமான எதிர்பார்ப்புகளும் பலவிதமான நாகரீக சௌக்கியங்களும் வேண்டி இருக்கிறதுனால சிலருக்கு சில கோபத்தாபங்கள், சில வந்து வெறுப்பு வெறுப்பெல்லாம் ஏற்படுறதுக்கு நியாயம் உண்டு. அதுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், அவங்களுக்கு வேண்டிய அனுகூலங்களை பண்ணணும். ஆனால் நீங்கள் எவ்வளோ வச்சுருக்கீங்க, எவ்வளோ சம்பாதிக்கிறீங்க, எங்கே வச்சுருக்கீங்கன்னு தாய்கிட்டையும் சொல்லக்கூடாது, தாரத்துக்கிட்டையும் சொல்லக்கூடாது. இதுதான் எஜமானத்துவம்னு பேர். அந்த எஜமானத்துவத்தை நீங்கள் கடைபிடிக்கிறவராக இருந்தால் நிஜமான ஆண் பிள்ளையாக இருப்பீங்க, எஜமானராக இருப்பீங்க. இது கல்யாணத்துக்கு முன்னே சிந்திக்க வேண்டிய ஒரு விஷயம் இருக்குது. என்ன விஷயம்னா, உங்களுக்கு தாரம் வேண்டுமா அல்லது உங்களுக்கு பங்குதாரர் வேண்டுமான்னு பார்க்கணும். வியாபாரத்தில் பங்குதாரர் வேணும்னா மூலதனத்தோடு வரணும், அவருக்கும் நிறைய செல்வம் இருக்கணும். ஆனால் உங்களுக்கு தாரம் அமையணும்னா மூலதனம் தேவையில்லை. மூலதனம்னு நான் இங்கே குறிப்பிடுறது வரதட்சணை. ஒரு பெண்ணு ரொம்ப நல்லா படிச்சிருக்கணும், ரொம்ப வசதியாக இருக்கணும், ரொம்ப நாகரிகமாக இருக்கணும், ரொம்ப அழகாக இருக்கணும், நல்ல உத்தியோகம் பண்ணணும், எல்லாட்டுமே சம்பாதிக்கணும்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு எப்படி மனைவியாக நடந்துப்பாங்கன்னு சற்று சிந்தித்து பார்க்கணும். அவங்களுக்கு தான் நீங்கள் வந்து விட்டு கொடுத்து போக வேண்டியிருக்கும், முடிந்தால் நீங்கள் தான் அவங்களுக்கு தாலி கூட கட்ட முடியுமா இருக்கும். இதெல்லாம் யோசித்து பார்த்தோம்னா இந்த நவீன காலத்துலேயும் அந்த காலத்து கூட்டு குடும்பத்தினுடைய சௌக்கியத்தை இந்த ஓல்டு ஒயின் இன் நியூ பாட்டில்னு சொல்கிற மாதிரி நம்மளால் அனுபவித்து சந்தோஷப்பட முடியும். இப்படிப்பட்ட நல்ல செய்திகளோடு மீண்டும் அவங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.